அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸலாமுன் அலா இபாதிஹில் லதீன ஸ்தஃபா குசூஸன் அல ரசூலில் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஅல ஆலிஹி وصحبه وسلم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم ليله القدر خير من الف شهر تنزل الملائكه والروح فيها باذن ربهم من كل امر سلام هي حتى مطلع الفجر. وقال نبينا صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانه واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق الله وصدق رسول الله சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பான சகோதரர்களே, புனிதமான ரமலான் மாதம் பல மாதங்களுக்கு முன்பே துவா கேட்டு ரமலான் மாதத்தை எங்களுக்கு கிடைக்க செய்வாயாக அல்லாஹ். அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்து ரமலானும் வந்தது, நாமும் இங்கே இருக்கிறோம். நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள் பல பேர் நம்மிடம் இருந்து பிரிந்து அல்லாஹிடம் சென்று விட்டார்கள். அன்பானவர்களே, பாக்கியம் பெற்றவர்கள் நாம். ரமலானுடைய கடைசி கிட்டுக்கும் இணங்கினார். எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் பாவ மன்னிப்பு கேட்டால் அவர்களை எல்லாம் நான் மன்னித்து நரகத்திற்கு உரியவர்களாக இருந்த அவர்களை சொர்க்கத்தின் சொந்தக்காரர்களாக ஆக்குவேன். அதற்காக ஒரு 10 நாட்களை என்னுடைய அடியார்களே உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் என்று சொன்னானே, அந்த 10 நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த 10 நாட்களில் தான் லைலத்துல் கத்ர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடுங்கள், தேடி தேடி கண்டுபிடியுங்கள் என்று லைலத்துல் கத்ரை எந்த பத்தியிலே சொன்னார்களோ அந்த பத்தை நாம் அடைந்திருக்கிறோம். கேட்டிக்காக இருக்கக்கூடிய அன்பான சகோதரர்கள், நம்மை விட பெரும் பாக்கியம் பெற்றவர்கள், அல்லாஹுடைய தர்பாரிலே 24 மணி நேரம் காலை மாலை இரவு பகல் தங்களை அர்ப்பணித்து அங்கேயே அல்லாஹுடைய காலடியில் கடந்து கொண்டிருக்கிறார்கள். லைலத்துல் கத்ரை நாங்கள் பெறாமல் அல்லாஹ் இந்த ஆண்டு நாங்கள் பள்ளிவாசலை விட்டு வெளியே வரமாட்டோம் என்று உறுதியெடுத்து, தாங்களுக்கெல்லாம் தெரியும் ரமலானுடைய முதல் 10 நாட்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேட்டைக்காக இருந்தார்கள். 10 நாள் முடிந்தது. கூடாரத்திலிருந்து தலையை
வெளியே காண்பித்து சொன்னார்கள், லைலத்துல் கதரை தேடித்தான் இருந்தேன் ஏசிகா, லைலத்துல் கதர் கிடைக்கவில்லை, இன்னொரு பத்து நாள் இருங்கள், நானும் இன்னொரு பத்து நாள் இருக்கப் போகிறேன் என்றார்கள். இந்த இரண்டாவது பத்து முடிந்தது, லைலத்துல் கதரை பெருமானார் பெற்றுக்கொள்ளவில்லை. சொன்னார்கள் பெருமானார், இருபது நாட்கள் கடந்துவிட்டன, எந்த நோக்கத்திற்காக ஏத்திக்காக இருந்தேனோ அந்த நோக்கம் நிறைவேறவில்லை, எனவே கடைசி பத்திலே ஏத்திக்காக இருக்கப் போகிறேன், நீங்களும் விரும்பினால் ஏத்திக்காக இருங்கள் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லா, நபி அவர்களின் நோக்கம் நிறைவேறியது, கடைசி பத்திலே ஏத்திக்காக இருந்து லைலத்துல் கதரை பெற்றுக்கொண்டார்கள். லைலத்துல் கதர் கிடைத்து விட்டது, லைலத்துல் கதரை கண்கூடாக தெரிந்து கொண்டார்கள். அன்பானவர்களே, ரொம்ப சந்தோஷமாக தான் கண்ட அந்த லைலத்துல் கதரை, அது எந்த நாள், எந்த இரவு என்பன போன்ற விஷயங்களை எல்லாம் தன்னுடைய அருமை சகாபாக்களிடத்தில் சொல்லலாம் என்று வந்தபோது அங்கே இரண்டு நபர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த சண்டை சம்பந்தமாக நபி அவர்கள் அதை தீர்ப்பதற்காக பஞ்சாயத்தில் வைத்துக் கொண்டிருந்த போது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நபியுடைய உள்ளத்தில் இருந்து குறிப்பாக அந்த நாளை மரக்கடைக்கு செய்துவிட்டான். சொன்னார்கள், லைலத்துல் கதரை உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் வந்தேன், குறிப்பாக எந்த இரவில் என்று. ஆனால் இரண்டு பேர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள், அதன் காரணமாக அந்த பரக்கத்தான இரவு உங்களுக்கு நான் குறிப்பாக ஆக்கி சொல்ல முடியவில்லை என்றார்கள். அன்பானவர்களே, சண்டை, சச்சரவு, பிரச்சினை, ஒருவருக்கொருவர் ஏசுதல், இவையெல்லாம் சர்வசாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டு நபர்கள் ஒற்றுமையுடன் இருக்கிறார்கள், காலையில் ஒற்றுமை, மாலையில் சண்டை. இரண்டு குடும்பங்கள் நேற்று வரை சேர்ந்திருந்தார்கள், இன்று காலையில் கேட்டால் இரவு நேரத்தில் பேசிக் கொண்டிருந்தோம், எங்களுக்கு மத்தியில் சண்டை வந்துவிட்டது, எங்களுக்கு மத்தியில் பகமை உண்டாகிவிட்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த சண்டையின் காரணமாக எவ்வளவு பெரிய பரக்கத்தை இழந்துவிட்டோம். அன்பானவர்களே, தனி நபருக்கு மத்தியில், இரண்டு நபர்களுக்கு மத்தியில், கணவன் மனைவிக்கு மத்தியில், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில், அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில், குடும்பங்கள் குடும்பங்களுக்கு மத்தியில், உறவினர்களுக்கு மத்தியில், மஹல்லாக்கள் மஹல்லாக்களுக்கு மத்தியில், தலைமைக்கும் தலைமைக்கு கீழ் உள்ளவர்களுக்கு மத்தியில் எங்கு பார்த்தாலும் ஒரே சண்டை, எங்கு பார்த்தாலும் ஒரே பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் ஒரே சிக்கனா. இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத், நம்முடைய வாழ்க்கையில் ரஹமத், நம்முடைய வாழ்க்கையில் மகஃபிரத் நாம் தேடி தேடி கிடைத்தாலும் அது அரிதான விஷயமாக ஆகிக்கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, பெரும் திரளான மக்கள் லைலத்துல் கத்ர் தேடி அலட்சியமாக இருந்து விட்டோம். இந்த இரவு, இருபத்தி ஏழாவது இரவு லைலத்துல் கத்ர் என்று எல்லோரும் சொல்கிறார்கள், உலமாக்கள் கூறுகிறார்கள். இந்த இரவிலாவது நாம் பள்ளிவாசலுக்கு சென்று அல்லாஹுவை வணங்கி குர்ஆனை செவியிட்டு ஜிக்ர் செய்து தொழாத் ஓதி லைலத்துல் கத்ரை பெறலாம் என்று வந்திருக்கிறோம். ஆதரவு இருக்கிறது, பெரும்பான்மையான உலமாக்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த இருபத்தி ஏழாவது இரவிலே லைலத்துல் கத்ர் கிடைப்பதற்குண்டான சான்ஸ் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த சான்ஸை நமக்கெல்லாம் தந்தருள்வானாக என்று துஆ செய்கிறேன்.
அதே நேரத்தில் இந்த ரமலான் வந்ததற்கு பின்பு 5 நேரமும் இமாம் ஜமாஅத்துடன் தொழுத அன்பான சகோதரர்கள், குறிப்பாக மகரிபுடைய தொழுகையை, இஷாவுடைய தொழுகையை தக்பீர் தஹரிமாவுடன் தொழுத அன்பான சகோதரர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பிலும் குறிப்பாக இந்த பிந்தின 10 நாட்களும் மகரிபையும் இஷாவையும் ஜமாஅத்துடன், இல்லை தக்பீர் தஹரிமாவுடன் தொழுத எத்தனையோ தொழுகையாளிகள் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, யார் என்பது எவர் என்பது அவரவர்களுக்குத்தான் தெரியும். ஆகவே உங்களுடைய மனசாட்சியின் பிரகாரம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த கடைசி 10 நாள், அதிலும் குறிப்பாக சொல்வதென்றால் திரை 21, 23, 25, 27 இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் பாக்கி இருக்கிறது, 29, இந்த ஒற்றைப்படை நாட்களில் நாம் மகரிபை தொழுதோம், ஜமாஅத்துடன் தொழுதோம், தக்பீர் தஹரிமாவுடன் தொழுதோம், 3 ரகாத்தையும் இஷாவை தொழுதோம், ஜமாஅத்துடன் தொழுதோம், தக்பீர் தஹரிமாவுடன் தொழுதோம், அதற்கு பின்னால் 20 ரகாத் தராவீஹையும் ஜமாஅத்துடன் தொழுதோம் என்றால் அந்த பட்டியலில் அன்பானவர்களே நீங்கள் எல்லாம் இருந்தால் நிச்சயமாக பாக்கியம் பெற்றவர்கள், லைலத்துல் கத்ரை பெற்றவர்கள், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்பானவர்களே, நாம் மற்றவரும் கூட இந்த நல்ல நேரத்திலே நல்ல ஒரு பாக்கியத்தை இழந்து விட்டோமே, நாம் அந்த பாக்கியத்திற்கு தகுதி உடையவர்களாக ஆகவில்லையே என்ற ஆக குறைந்தபட்சம் ஒரு வருத்தத்தையாவது உண்டாக்கினால் இன்ஷா அல்லாஹ் தஆலா அடுத்த அடுத்த ஆண்டுகளில் அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை தருவான். அன்பானவர்களே, அன்பானவர்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நேற்று வராத நாம், முந்தா நாள் வராத நாம் இன்று வந்திருக்கிறோமே, என்ன காரணம்? நேற்றும் நாம் இருந்தோமே, அதே நாம் தானே இன்றும் இருந்திருக்கிறோம். இந்த உறுதிமொழி, இந்த உறுதியான எண்ணம் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும், தொழ வேண்டும், பயான்களை கேட்க வேண்டும், தஸ்பீ செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கிறதே, அது நேற்று நமக்கு வரவில்லை. காரணம், சைத்தான் நம்முடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பான். நாம் பிறக்கும் போதே அல்லாஹு ஜல்லஷானு தஆலா ஒரு சைத்தானையும் கரியனாக இணைத்து விட்டான், ஒரு வானவரையும் கரியனாக இணைத்து விட்டான். ஆகவே நாம் பிறந்தது ஒரு நபர் இருந்தாலும் நம்முடன் கூட்டாளிகளாக ஒரு சைத்தானும் சேர்ந்து நம்மோடு இருக்கிறான், நம்மோடு வளர்கிறான். நாம் போகின்ற இடத்திற்கு வந்து கொண்டிருந்தான், அதை போன்று வானவரும் வந்து கொண்டிருந்தான். இந்த வானவர் அவருடைய வேலை என்னவென்றால் நல்ல ஆலோசனைகளை கூறுவது, நல்ல அபிப்பிராயங்களை சொல்லுவது, நன்மைகளை செய்ய தூண்டுவது. சைத்தானுடைய வேலை என்னவென்றால் எவையெல்லாம் தப்புகள் இருக்கின்றனவோ, தவறுகள் இருக்கின்றனவோ, பாவங்கள் இருக்கின்றனவோ அவைகளை தூண்டுவது, அவைகளுக்காக அழைப்பது. இந்த நல்ல வேலையை செய்யக்கூடிய வானவரும் இருக்கிறார், ஆலோசனை கூறக்கூடிய கெட்ட ஆலோசனை கூறக்கூடிய சைத்தானும் இருந்தான். யார் யாருடைய ஆலோசனையை கேட்டார்களோ, நல்லவர்களாக வானவருடைய ஆலோசனையை கேட்டவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், கெட்டவர்களாக மோசமானவர்களாக சைத்தானுடைய ஆலோசனையை கேட்டவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மோடு சைத்தானை இணைத்து விட்டு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும், ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி, இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும், ஃபத்தஹிதூஹு அதுவா, அவனை நீங்கள் கூட்டாளியாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், நண்பனாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், விரோதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள், பகைவனாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பகைவனாக நீங்கள் ஆக்கிக் கொண்டால்தான் நீங்கள் உஷாராக இருக்க முடியும். அவன் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை
நீங்கள் கேட்டு நடக்காமல் இருப்பீர்கள். நீங்கள் இவன் வந்து நம்முடைய எதிரியாயிற்றே, நாம் கெட்டு போவதற்குத்தான் ஆலோசனை செய்தான் சொல்வான் என்று. இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் அதுவா இன்னமாயதுபகுன்னு யாரை அழைப்பான் என்றால் அவனுடைய கூட்டத்தை தான். சைத்தானுக்காக ஒரு கூட்டம் இருக்கிறது, சைத்தானுக்காக ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தை நான் மட்டும் தனியாக எப்படி நரகத்துக்கு போகுவது என்று நம்முடைய இனம், நம்முடைய கூட்டம் நரகத்துக்கு போகும்போது அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்த நான், அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்த நான், எந்த ஆதம் எந்த மனிதர் படைக்கப்பட்டதின் காரணமாக அல்லாஹிடமிருந்து தூக்கி எறியப்பட்டேனோ, அல்லாஹ்வுக்குரிய கோபத்திற்கு ஆளானேனோ, அந்த மனித இனத்தையும் சேர்த்து என்னோடு நரகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அவன் ஆள் சேர்த்து கொண்டிருக்கின்றான், அவன் கட்சி சேர்த்து கொண்டிருக்கின்றான். ஆகவே ஜாக்கிரதையாக இருங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஸானஹு தஆலா. இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் ஃபத்தஹிதூஹு அதுவா இன்னமா யதுஹு ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஹீஹ். இன்னொரு இடத்தில் சொல்லுவான், சைத்தான் சொல்கிறான், அல்லாஹிடத்திலே அல்லாஹ் தாலாவுடைய பேச்சை கேட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜிதா செய்ய மறுத்த போது, பெருமை அடித்த போது, அல்லாஹ் தாலா வெளியாக என்னை விட்டும் தூரமாக ஆகிவிடு, என்னுடைய சாபம் உன்மீது உண்டாகிவிட்டது, என் முன்னால் இருக்காதே என்று சொன்ன போது அல்லாஹ் அன்லிருமீலா யோமி வாக்கும் சொன்னான், அல்லாஹே உன்னுடைய சாபத்திற்கு ஆளாகிவிட்டேன், உன்னுடைய முனிவிற்கு ஆளாகிவிட்டேன், சீக்கிரமாக என்னை மோத்தாக்கி விடாதே. யா அல்லாஹ், என்னை சீக்கிரமாக மோத்தாக்கி விடாதே. இலா யௌமி யுபஅஸூன், இந்த உலகம் உலகத்தில் உண்டான மக்கள் எல்லாம் அவர்கள் மரணம் அடைந்து அதற்கு பின்பு எழுப்பப்படுவார்களே, அதுவரை எனக்கு உயிரை கொடு என்று ரொம்ப தந்திரமாக கேட்டான். அல்லாஹ் தஆலா எல்லோரும் மூத்தா போகும்போது உன்னையும் மூத்தாக்குவேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய துஆவை, சைத்தானுடைய துஆவையும் சாகாவரம் கொடுத்தான். சாகாவரம் கொடுத்தான் எதுவரை என்றால், மனித இனம் உலகம் முழுவதும் அழியும் வரை நீ ஹயாத்தாக இருக்கலாம். அன்பானவர்களே, ஆகவே சைத்தான் இருந்து கொண்டிருப்பான் உலகம் அழியும் வரை. அழியும் போது அவனும் சேர்ந்து அழிவான். என்னை நீ தவறை விட்டுவிட்டாய் அல்லாஹ், நான் தப்பு செய்ய நீ எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து விட்டாய் அல்லாஹ். இதன் காரணமாக எந்த மனிதனால் நான் தப்பு செய்து விட்டேனோ, லாப்பு உதன்னலகம் சிராத்தகல் முஸ்தகீம், உன்னுடைய நேரான பாதையில் அவர்கள் நடந்து வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக நான் உட்கார்ந்து கொண்டு அவர்களை தடுப்பேன். அப்பு உடன் அலகம் சிராத்தகல் முஸ்தகீம் தும்மலா ஆசி என்னும் மின்பயின் ஐதீயும் பமின் கல்பியும் வான் ஐமானியும் வான் சமாயிலையும், முன்னால் போனால் அங்கேயும் விடமாட்டேன், பின்னால் வந்தால் அங்கேயும் விடமாட்டேன், வலது பக்கம் சென்றால் அங்கேயும் விடமாட்டேன், இடது பக்கம் சென்றால் எங்கேயும் விடமாட்டேன். நாலா பக்கத்திலும் அவன் எந்த மூலையில் புகுந்து இடுக்குகளில் சந்துகளில் புகுந்து நல்லதை செய்ய போனாலும் அங்கே அங்கே அவனை கெடுப்பதற்காக உண்டான ஆலோசனைகளை சொல்லி நான் அவனை கெடுப்பேன் என்று அல்லாஹிடத்திலே சத்தியமிட்டு சொல்லிவிட்டு வந்திருக்கிறான். அல்லாஹ்வும் உன்னால் முடிந்த அளவிற்கு நீ செய்து கொள், என்னுடைய அடியார்களை நீ ஒன்றும் செய்ய முடியாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுக்கு சொல்லிவிட்டான். அன்பானவர்களே, அந்த சைத்தானுடைய பேச்சை சில நேரங்களில் காஃபிர்கள் சைத்தானுடைய பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், காஃபிர்கள் சைத்தானை தான் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வணங்குகின்ற எந்த தெய்வம் எந்த பெயரில் இருந்தாலும் சரி, அல்லாஹுவை வணங்காத எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, படைப்பினங்களை வணங்குகின்ற எந்த கூட்டங்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வணங்குவது சைத்தான். பெயர்கள் வேண்டுமானால் எதுவாக இருக்கலாம், காரணம் அவர்களை வணங்குவதற்கு தூண்டியவன் அவன், அவர்கள் அவைகளை வணங்குவதற்கு ஆசை மூட்டியவன் அவன். அந்த சைத்தானுடைய பேச்சை வணங்கியதன் காரணமாக அவன் சைத்தானுக்கு கீழ்பணிந்தவர்களாகிவிட்டார். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம், நம்மை படைத்த அல்லாஹ்
நமக்கு முன்னெச்சரிக்கை செய்திருக்கின்ற அல்லாஹ், சைத்தானை விரோதியாக்கிக் கொள்ளுங்கள் என்று அந்த சைத்தானுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு ஒரு நாளைக்கு 5 தடவை பகிரங்கமாக அல்லாஹு மாபெரியவன், அல்லாஹு மாபெரியவன், அல்லாஹு மாபெரியவன், வாருங்கள் தொழுகைக்கு, வாருங்கள் வெற்றியின் பக்கம் என்று அழைக்கப்படுகிறது. பயங்கர சத்தத்துடன் சந்து பந்துகளெல்லாம் காதுகிறது. தைரியமாக போய்கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஒரு பெரிய கூட்டம் கடை தெருவில் நின்று கொண்டிருக்கிறது. வாங்க சொல்லப்படுகிறது. மக்கள் சாரை சாரையா வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொழாத அந்த நபர்கள் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே பேசிக்கொண்டு, பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே கடையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் சைத்தான் எந்த அளவிற்கு நம்மிடத்தில் விளையாடி இருக்கிறார் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே ஜாக்கிரதையாக இருங்கள். சைத்தான் கெடுத்து விடுவார். சைத்தானுடைய ஆலோசனையை கேட்காதீர்கள். அன்பானவர்களே, கால சைத்தான், கால சைத்தான், கால சைத்தான் உலம்மா துலையெல்லாம் இன்னல்லாஹ வஅதக்கும் வஅதல் ஹக் وَوَعَدْتُكُمْ فَأَخْلَفْتُكُمْ وَمَا كَانَ لِيَ عَلَيْكُمْ مِنْ سُلْطَانٍ إِلَّا أَنْ دَعَوْتُكُمْ فَاسْتَجَبْتُمْ لِي فَلَا تَلُومُونِي وَلُومُوا أَنْفُسَكُمْ وَمَا أَنَا بِمُصْرِخِكُمْ وَمَا أَنْتُمْ بِمُصْرِخِي إِنِّي كَفَرْتُ بِمَا أَشْرَكْتُمُونِي مِنْ قَبْلُ إِنَّ الظَّالِمِينَ لَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. الله تليواها سبحانه. நாளைக்கு நடக்க போகின்ற விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். மனிதர்களே, விசுவாசிகளே, என்ன ஈமான் கொண்டிருப்பவர்களே, நாளைக்கு சைத்தான் என்ன சொல்வான் சொல்ல தெரியுமா? கால சைத்தான் லம்மா புலிகள்லாம் மாசர் மைதானத்திலே விசாரிக்கப்பட்டு, சொற்கலோகத்திற்கு செல்பவர்களே சொற்கலோகத்திற்கு செல்லுங்கள், சொற்கலோகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் வானவர்களே என்று கட்டளை வந்துவிடும். நரகத்திற்கு செல்பவர்களை பரபரவனை இழுத்து செல்லுங்கள் என்று வானவர்களுக்கு சொல்லப்படும். இந்த நரகத்துக்கு போகக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை பார்த்து சைத்தான் சொல்வானா? லம்மா சொல்லி எல்லாம் இன்னல்லாக வாதம் வாதல் ஹக். நீங்கள் உலகத்திலே இருக்கும் போது அல்லாஹ் தன்னுடைய தூதர்களை அனுப்பினான். அந்த தூதர்களுக்கு வேதங்களை இறக்கினான். அந்த வேதங்களில் அந்த தூதர்கள் சொன்ன விஷயங்கள் என்ன? இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, இன்னொரு உலகம் இருக்கிறது, இதை நீங்கள் செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இதை நீங்கள் பார்க்கலாம், இதை பார்க்கக்கூடாது, இதை நீங்கள் சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது, அல்லாஹுவை தான் வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் நீங்கள் செய்தால் சொர்க்கலோகத்திற்கு செல்லலாம், மறுபுலகத்திலே வெற்றி பெறலாம் என்று அல்லாஹ் கொடுத்த வாக்கு உண்மை. இன்னல்லாஹ வஅதக்கும் வஅதல் ஹக் வஅஅத்துக்கும். நானும் வாக்கு கொடுத்தேன். காதுகளை பார்த்து சொல்கிறான், குற்றவாளிகளை பார்த்து சொல்கிறான். வஅஅத்துக்கும், நானும் உலகத்தில் இருக்கும் போது நீங்கள் வாக்கு கொடுத்தேன். அஸ்லப்துக்கும், என்ன வாக்கு கொடுத்தேன்? நம்பாதீர்கள் குர்ஆனை, நம்பாதீர்கள் மறு உலக வாழ்க்கையை, நம்பாதீர்கள் சொர்க்கலோகத்தை, நம்பாதீர்கள் நரகத்தை. நாம் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறோமே, இதுதான் உலகம். மனம் போன போக்கில் வாழுங்கள். காசு நம்முடையது, பணம் நம்முடையது. யாருக்கு நாம் பதில் சொல்லப் போகிறோம்? விசாரணையும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் ஏமாற்று பேர் வழிகள் என்று நான் உங்களுக்கு சொன்னேனே, அஸ்லப்துக்கும். அதெல்லாம் போய் பவாத்துக்கும் சொல்கின்றான். அங்கே வந்து நான் உலகத்தில் இருக்கும் போது சொன்னேனே அவைகளெல்லாம் போய், ஆனால் எனக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. நான் உலகத்தில் இருக்கும் போது உங்களுக்கு சொன்னேன், கையை பிடித்து இழுக்கவில்லை, விலங்குகள் போட்டு இழுத்து செல்லவில்லை. சொன்னது தான் பவாத்துக்கும் அகலத்துக்கும். பலாக்கின்
உடனே நீங்க வந்துட்டீங்க. நீங்க சிந்திக்கலையே, நான் சொல்றது ரைட்டா, நபி சொல்றது ரைட்டா, நான் சொல்றது ரைட்டா, குர்ஆன் இருக்க ரைட்டா? நீங்க சிந்திக்கல. ஃபஸ்தஜப்துமுலி ஃபலா தலூமூனி. இங்க வந்து சைத்தானே என்ன கெடுத்துட்டையே, நரகத்துக்கு போறேனே, என்ன பழிக்காதீங்க, என்ன குறைப்பல்லாதீங்க. ஃபலா தலூமூனி வலுவும், உங்களை நீங்களே பழித்துக் கொள்ளுங்கள், உங்களை நீங்களே பழித்துக் கொள்ளுங்கள். இன்று நான் உங்களை எதிலிருந்தும் காப்பாற்ற முடியாது, நீங்களும் என்னை காப்பாற்ற முடியாது. உலகத்தில் இருக்கும் போது என்னுடைய பேச்சை கேட்டு நீங்க எதையெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணையாக வணங்கினீர்களோ, அல்லாஹ்வுக்கு இணையாக யாருக்கு கீழ் பணிந்தீர்களோ, நான் அதை மறுக்குகிறேன், அதற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை என்று நாளைக்கு சைத்தான் சொல்லுவான். ஏமாந்து போய்விடாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கிறார். ஆகவே இன்னைக்கு நம்ம வீணா போய்கிட்டு இருக்கிறோம், பொய் சொல்றோம், ஏமாத்துறோம், மோசடி செய்யறோம், அடுத்த ஆளுடைய சொத்தை அபகரிக்கிறோம். அன்பானவர்களே, இவைகள் எல்லாம் சைத்தானுடைய ஆலோசனைகளாக இருக்கின்றன. எனவே இன்னைக்கு எப்படி நாம் இந்த லைலத்துல் கத்ர் இரவுல சைத்தானுடைய அந்த விலங்குகளை எல்லாம் உடைத்து எறிந்துவிட்டு அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு வந்திருக்கிறோமோ, இதை போன்று எப்போதும் பாங்கு சொல்லிவிட்டால், உடனே பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டால் நாம் சாலிகின்ற, நாம் நல்ல மனிதர்கள், நாம் உயர்ந்த மனிதர்கள். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கிறதே, இந்த மாதிரி விசேஷமான இரவுகள் இருக்கிறதே, இந்த மாதிரி சில விஷயங்களை நிர்பந்தமாக உங்களுடைய காதில் விளைவிப்பதற்காக அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இரவா இருக்கிறது. ஏன் தொழுது முடித்த உடனே ஒரு 10 நிமிடம் உட்காருங்கன்னு சொன்னா 50 பேர் இருந்தா 20 பேர் இருப்பாங்க, 30 பேர் போயிடுவாங்க. மார்க்கத்தில் இருக்கிற நாம், நமக்கு மார்க்கமே தெரியாது, மார்க்கத்தை விளங்கி கொள்வதற்குண்டான ஆசையே இல்லை, தப்பி தவறி காதல வந்துட்டா தெரிஞ்சிடுவோமோ என்னமோ அப்படின்னு சொல்லி உடனே ஓடி போயிடுவோம். ஆனா இந்த மாதிரி ஒரு நாள், இது மட்டும் இப்ப கொஞ்ச நாள் கொஞ்சம் இருக்குது, இதுலயும் பயம் வந்துடும், இதுலயும் நம்ம போயிடுவோமோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்குது. எனவே இப்படிப்பட்ட நாட்களிலே இந்த மாதிரி விஷயங்களை நாம் கேட்கும் போது நம்மை நாமே பிரித்துக் கொள்வதற்குண்டான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அன்பானவர்களே, இத்துக்கும் இன்னார் நரகத்தில் இருந்து விடுதலை பெறுகின்றேன். நரகத்திற்கு அழைத்து செல்வது சைத்தான், நரகத்திற்கு அழைத்து செல்வது நம்முடைய மனோ இச்சை. ஆகவே சைத்தானை நாம் அடக்கிவிட்டால், நம்முடைய மனோ இச்சையை அடக்கிவிட்டால், மார்க்கத்திற்கு நடக்கும் போது நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெற்று விடுவோம். யார் நரகத்தில் இருந்து தூரமாக ஆக்கப்பட்டு சொற்பொழகத்திற்கு நலி வைக்கப்பட்டார்களோ, பக்கது பால், அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். உண்மையான வெற்றி அதுதான். இந்த உலகத்திலே காசுகள், சொத்துகள், பங்களாக்கள், வாகனங்கள், குடியிருப்புகள், ஆட்சிகள், அதிகாரங்கள் எல்லாம் கிடைக்கலாம். ஆனா ஒவ்வொரு மனிதனும் இதைத்தான் வெற்றி வெற்றி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்துல என்ன டாப்புக்கு போனாலும் சரி, அதெல்லாம் வந்து மத்தா துன்யா கலீல், அற்பமானது, சொற்பமானது. இது உண்மையான வெற்றி அல்ல. உண்மையான வெற்றி மறு உலகத்திலே நீங்க நரகத்துக்கு போகக்கூடாது, சொற்ப உலகத்திற்கு வரணும். யார் நரகத்திலிருந்து தூரமாக ஆக்கப்பட்டு சொற்கலோகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்களோ, சத்தது சார், வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதா அல் குரூர், இந்த உலகத்தினுடைய, இந்த உலகத்தில் கிடைக்கின்ற சுகபோகங்கள் அது உங்களை ஏமாற்றிவிடும். மதா அல் குரூர், மதிமயங்கி விடாதீர்கள். நம்மிடம் காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, யார் என்ன செய்ய முடியும், யார் கேட்க முடியும் என்று நினைத்து விடாதீர்கள். வேண்டுமானால் ஏதோ உயிர் இருக்கிற வரைக்கும் இதை வச்சு நம்ம ஆட்டம் போடலாம். ஆனா உடலிலிருந்து உயிர் போய்விட்டால்
உண்மையான உலகத்திற்கு போகும்போது இந்த சொத்தை எப்படி பயன்படுத்தியிருக்கிறோம், நம்மிடம் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தியிருக்கிறோம், நம்மிடம் இருக்கின்ற குடியிருப்புகளை எப்படி பயன்படுத்தியிருக்கிறோம், இதில் தான் இருக்கிறது அன்பானவர்களே. அல்லாஹு ஜல்லஷானு தஆலா, நரகத்திலிருந்து தூரமாகி விடுங்கள், நரகத்திற்கு வந்து விடாதீர்கள் என்று சொன்ன அல்லாஹ் நரகத்தை பற்றி பல ஆயத்துகளில், நரகம் என்றால் என்ன என்று தெரியுமா, ஏதோ உலகத்தில் இருக்கு நடப்பு மாதிரி சுட்டு போயிடுச்சு சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு அது எரியும், எரிஞ்சதுக்கு பின்னால வெந்து போயிடுவாங்க, அதற்கு பின்னால அது சாம்பலாக ஆயிடும், ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் கத்துவாங்க கதறுவாங்க, உயிர் பயிற்சின்ற வேலை முடிஞ்சு அப்படி நினைச்சு விடாதீங்க. 60 வருஷம் ஜாலியா இருந்துட்டு போய் நரகத்துல போய் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல எரிஞ்சு பொசுங்கி சாம்பல் ஆயிட்டா அதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கணக்கு போட்டுறாதீங்க. ஆனா இந்த நெருப்பு வேற, அந்த நெருப்பு வேற, இந்த நெருப்பு பொசுக்கும், இந்த நெருப்பு சாம்பலாக ஆக்கும், இந்த நெருப்பு ஒன்றுமே இல்லாத ஆக்கும், அந்த நெருப்பு பொசுக்காது, அந்த நெருப்பு சாம்பலாக ஆக்காது. நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நெருங்கி எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. சாதாரணமாக நல்ல சுகமா இருக்கின்ற மனிதர்கள் எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசுவாங்க. குர்ஆன்ல நரகவாதிகள் நரகவாசிகள்கிட்ட பேசுறதும் இருக்குது, சொர்க்கவாசிகள்கிட்ட பேசுறதும் இருக்குது. எனவே கடுமையான தண்டனைகள் பெற்றுக் கொண்டிருக்கும் போது கூட சாதாரணமான உணர்வு இருக்கிறதே, அந்த உணர்வு கூட போகாது. உணர்வு போயிட்டு போனதுக்கு பின்னாலே நெருப்புல போட்டு பசிக்க என்ன அர்த்தம் இருக்கிறது? எனவே நரகத்துடைய நெருப்பு பயங்கரமான நெருப்பு. அல்லாஹ் சொல்லுவான், இன்னா ஆததுனா لِلْكَافِرِينَ سَلَاسِلَ وَأَغْلَالًا وَسَعِيرًا. காஃபிர்களே, அல்லாஹ்வை மறுத்தவர்களே, அல்லாஹ் காப்பாற்றி இருக்கிறான், நம்மளே ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். யார் அல்லாஹ் இல்லை என்று சொன்னார்களோ, அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு இணையா மற்றதை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ, அந்த இறை நிராகரிப்பாளருக்கு சலாசில சங்கிலிகள் இருக்கும், சலாசில அதலாலும் விலங்குகள் இருக்கும், சைரா அவர்களுக்காக நரக நெருப்பு குண்டங்கள் இருக்கும். தனித்தனி தண்டனைகள், சங்கிலியால் கட்டி பிணைத்து பரபரவனை இழுத்து செல்வது, விலங்குகள் மாட்டி கையில் மாட்டி கழுத்திலே அதை இணைத்து தலையை அப்படியே அண்ணாந்து வைப்பது, சைரா இதற்கெல்லாம் மேலாக நரகத்தில் போட்டு சூடு போடுவது. அநியாயக்காரர்களுக்கு நெருப்பை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம். சுராஜி குஹா நெருப்புடைய ஜுவாலைகள், அஹாத்தபிஹிம் இவர்கள் நடுவில் இருப்பார்கள். முன்னால் நெருப்பு ஜுவால, பின்னால் நெருப்பு ஜுவால, இடது பக்கம் நெருப்பு ஜுவால, ஓடுனா நெருப்பு ஜுவாலையின் பக்கம் தான் ஓடணும், பின்பக்கமாக நெருப்பு ஜுவாலின் பக்கம் தான் ஓடணும். ஆகவே அந்த பக்கம் இருப்பவர்கள் உள்ளால யார் எரியிறா, யார் பொசுங்கிறா யாருக்கு தெரியாது. ஏன் நாலா பக்கத்திலையும் நெருப்புடைய ஜுவாலைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கும். நான் சொன்னேன் அல்லவா, கட்டி கொண்டு இருப்பான், தகறி கொண்டு இருப்பான், எரிஞ்சு கொண்டு இருப்பான், உணர்வு கூட போகாதுன்னு சொல்லி தண்ணி வேணும் தண்ணி வேணும், ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு கத்துவாங்க. எப்படிப்பட்ட தண்ணீரை கொடுக்கப்படும் என்றால், செம்ப உருக்குனா, செம்ப உருக்குனா, எப்படி உருக்கப்பட்ட செம்பு இருக்குமோ அந்த உருக்கப்பட்ட செம்ப கொதிக்க கொதிக்க கிளாஸ்ல ஊற்றி குடி என்று சொல்லப்படும். குடிக்கிறது எங்க, அதை அப்படியே கொண்டு போய் முகத்துக்கு பக்கத்துல போன உடனே முகத்தை அப்படியே கரிச்சிடும். அவ்வளவு பயங்கரமான சூடு. நரகத்தினுடைய தண்டனையை பற்றி அல்லாஹு ஜல்லஷானு தஆலா சொல்கின்றார், யௌமது கல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார். அல்லாஹ் சொல்கின்றார், நம்ம இங்க நெருப்புல தாவா வச்சு எதையாவது வச்சு முட்டையை புரட்டுறோம், தோசையை புரட்டுறோம், மீனை பொறிக்கிறோம், புரட்டி போட்டு புரட்டி போட்டு. அல்லாஹ் சொல்றான்,
உங்களுடைய முகங்களை நரக நெருப்பில் போட்டு வாட்டப்படும், புரட்டி புரட்டி போடப்படும். பயங்கரமான தண்டனை. குர்ஆன் முழுதும் பல இடங்கள்ல சொல்றான். இதெல்லாம் சும்மா வெறுமனே பயமுறுத்தாக்குவதற்காக அல்ல. என்னுடைய அடியார்கள் இவைகளையெல்லாம் கேட்டு திரும்பி மறுவுலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக. அன்பானவர்களே, இந்த நல்ல நேரத்திலே நரகத்தை பற்றி சொல்லும்போது குர்ஆனுடைய அமைப்பு சொற்கொலவத்தையும் சேர்த்து சேர்த்து தான் சொல்லும். சொற்கொலவத்தை சொன்னா நரகத்தையும் சொல்லும், நரகத்தை சொன்னா சொற்கத்தையும் சொல்லும். அப்படி சொல்லுவாங்க, நரகத்திலேருந்து விடுதலை கேளுங்க, சொற்கொலகத்தை கேளுங்கன்னு சொல்லி, சொற்கொலகத்தை கேளுங்கன்னு சொல்லி. நாம் ஒவ்வொரு நாளும் சொற்கொலகத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த பத்து சொற்கொலகத்தை கேட்கின்ற பத்து நரகத்திலேருந்து விடுதலை பெறுகின்ற பத்து இந்த ரெண்டும் அல்லாஹ் உதவியினால நமக்கு இருக்குதானே, ஈமான் இருக்குது. வாமிலு சாலிஹாத் இஷா தொழுதும், தராவிகி தொழுதும், இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதுவோம், விக்ரு செய்வோம், தஸ்பீஹ் செய்வோம். இந்த மாதிரி ஈமான் யார் கொண்டிருக்கிறாங்களோ, அந்த ஈமானுடைய தேட்டத்தின்படி யார் அமல் செய்கிறாங்களோ, நபியே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுங்க. பஷீரில்லதீன் ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் அன்னலஹும் ஜன்னாத்தின் சொற்கொலோகம் அவர்களுக்கு இருக்கிறது. தஜ்ரீமின் தஹதிஹல் அன்ஹார் அந்த சொற்கொலோகத்துடைய கீழ்பாகங்களிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். மேலே அறை இருக்கும், கொஞ்சம் எட்டி பார்த்தா கீழே தண்ணி ஓடும். தஹதிஹல் அன்ஹார் ஜன்னாத்தின் நம்ம நாட்டில் இருக்கிற ஆறுகள் இருக்குது. அந்த ஆறு எவ்வளவு பெரிய ஆறாக இருந்தாலும் அதற்கு கரைகள் இருக்கு. 20 அடி அகலத்தில் கரை இருக்கலாம், 40 அடி அகலத்தில் கரைகள் இருக்கலாம். ஆனால் சொற்கொலகத்துடைய ஆறுகள் இருக்குது, கரைகள் எல்லாம் இருக்காது. ஆனால் ஓடுற தண்ணி கரைகள் இருந்தால் அந்த கரையை தாண்டி வெளியே ஆகாது அல்லவா? அதே மாதிரி கரை இல்லாமலேயே லைனாக போயிட்டு இருக்கணும் சொற்கொலகத்துடைய ஆறு. 40 அடி அகலமா, 40 அகல அகலத்துல ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். தஜிரி அரபு மொழியில தஜிரின்னு சொன்னா தண்ணி ஓடுறதுன்னு, வெறுமனே ஓடுறது அல்ல. நன்றாக கவனிக்கணும். நம்ம வெள்ளியாற்றுல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுனா அந்த கலைஞரை திறந்து விட்டா எவ்வளவு ஸ்பீடுல ஓடும் எல்லாரும் போய் பார்ப்போம், பெரிய மனிதர்களும் பார்ப்போம். ஏன்டா தண்ணி ஓடுறது ஒண்ணு, தண்ணி போல் ஸ்பீடில் பயங்கரமா ஓடுறது ஒண்ணு, அது பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சொற்கொலகத்துல ஓடக்கூடிய அந்த ஆறுகள் வந்து அந்த வெள்ள பெருக்கெடுத்து ஓடுனா பயங்கர ஸ்பீடில் ஓடுமே, அப்படி ஓடும். அந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா பயன்படுத்திருக்கலாம். பஷீர் இல்லதீனாமனு வாமிலு சாலிஹாத்தி அன்னலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்தில் அன்ஹார் குல்லமா ருஸிகூ மின்ஹா மின் தமரத்தின் ருஸ்கா. மாணவர்கள் அல்லது அங்கே உள்ள ஊழியர்கள் பழங்களை கொண்டு வந்து கொடுப்பாங்க. சாப்பிடுங்க ஆப்பிள, சாப்பிடுங்க ஆரஞ்சில, சாப்பிடுங்க மாதுளத்தை, திராட்சை, வகை வகையாக. நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது என்னென்ன பழங்கள்லாம் பார்க்கணும், அந்த பழங்கள்லாம் அங்கே வரும், நூதனமான பழமும் வரும். துள்ளமா ருசி பூமின்ஹா தமரதுனா. ஆனால் நாங்கள் உலகத்தில் இருக்கும்போது சாப்பிட்ட சாப்பிட்டு தானே இங்கே வந்திருக்கு. நாங்கள் உலகத்தில் இருக்கும்போது சாப்பிட்ட திராட்சையை கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்களே, பார்க்குறதுக்கு அப்படிதான் இருக்கும் சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு தான் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது, பார்க்கறதுக்கு நீங்கள் உலகத்தில் சாப்பிட்ட திராட்சை மாதிரி இருக்குது, சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லு. ஆகவே சொற்கொலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பழங்களுடைய டேஸ்ட் ருசி இருக்குது, அது இந்த உலகத்தில் கருப்பணை கூட செய்ய முடியாது. ஒரு தப்சீல் இருக்குது, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலே ஒரு ஆரஞ்சு பழம் வந்திருக்கும், 10 நிமிஷத்துக்கு பின்னால ஒரு ஆரஞ்சு பழம் வரும். முதல்ல ஒரு ஆரஞ்சு பழத்தை கொண்டு வந்து கொடுத்த உடனே சாப்பிடுவாங்க, திரும்பவும் ஆரஞ்சு பழத்தை இப்போதானே இதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க சொன்னா பார்க்கறதுக்கு தான் ஒன்னா இருக்கணும், ஆனா ஆரஞ்சு பழம் ரெண்டுக்கும் பேர் டேஸ்ட் வேற. அன்பானவர்களே, இந்த சொற்கொலகம், இந்த சொற்கொலகம் யாருக்கு கிடைக்கும்? ஈமான் கொண்டவர்களுக்கு கிடைக்கும், ஈமானுடைய தேட்டத்தின் பிரகாரம் அமல் செய்தவர்களுக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்லசானு தாலா இப்படிப்பட்ட புனிதமான இரவுகளை எது கொடுத்துருக்கான்னு சொன்னா, தப்பி தவறி மனிதர்களாக பிறந்த நாம்
மறவையின் காரணமாக பாவங்கள் செய்திட்டாலும் சந்தர்ப்பங்களை கொடுக்குறோம். எப்படியாவது என்னுடைய அடியாரை திருந்தணும், எப்படியாவது என்னுடைய அடியாரை மன்னிப்பு கேட்கணும், என்னிடத்தில் அவர்கள் மீண்டு வந்தும்னு சொல்லி. எனவே இது துவாவுடைய இரவு, அல்லாஹ் இடத்தில் தௌபா செய்யக்கூடிய இரவு. தௌபா இரண்டு பதங்கள் இருக்கின்றன, ஒன்று இஸ்திர்பார், இன்னும் ஒன்று தௌபா. இஸ்திர்பார் செய்யணும், தௌபா செய்யணும். இஸ்திர்பாரும் தௌபாவும் ஒன்று இணையும் போது தான் முழுமையான பாவ மன்னிப்பு கேட்டதாக. இஸ்திர்பார் என்றால் என்ன? செய்துவிட்ட பாவங்களுக்காக, நம்முடைய வாழ்க்கையில் செய்துவிட்ட பாவங்களுக்காக, யா அல்லாஹ் நான் செய்துவிட்ட பாவங்களை மன்னித்துவிடு அப்படின்னு சொல்லிக்கிறோம். தௌபா என்றால் என்ன? இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுக்கும். ரெண்டு, செய்துவிட்ட பாவம் ஒன்று, இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன். எனவே தௌபாவுக்கு சொல்லுவாங்க, செஞ்ச பாவத்துக்காக வருத்தப்படுறது ஒன்று, செய்து கொண்டிருக்கின்ற பாவத்திலிருந்து கலந்து வந்து விடுவது ஒன்று, இன்னொன்று இனிமேல் நான் இந்த பாவத்தை செய்யவே மாட்டேன் என்று உறுதி எடுப்பது வேறு. இந்த மூணு இருந்தா தான் நாம் முழு மன்னிப்பை அல்லாஹ் இடத்தில் தர முடியும். எனவே இந்த இஸ்திஃபார் செய்யும் குர்ஆன் சொல்வான், இஸ்திஃபார் செய்யறதன் காரணமாக, தௌபா செய்வதன் காரணமாக நிறைய பலன் உண்டு. அனிஸ்தகஃபிரு ரப்பக்கும் அனிஸ்தகஃபிரு ரப்பக்கும் சும்மா தூபு இலைஹி யுமத்திஉக்கும் மதான் ஹசனா இலா அஜலின் முஸம்மா வயூதீக்கு லதி ஃபதுலின் ஃபதுலா. இஸ்திஃபார் செய்யுங்கள், அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ், அல்லாஹவே என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, அல்லாஹவே உன்னிடம் மன்னிப்பு தருகிறேன், ரப்பிஃபிர்லி. இஸ்திஃபார் செய்யுங்கள். தூபிலை அல்லாஹ் இடத்திலே நீங்கள் செஞ்ச பாவத்திலிருந்து மீண்டு வாருங்கள். சைத்தானை நண்பனா ஆக்கியிருந்தீங்களே, சைத்தானை விட்டு விட்டு அல்லாஹிடம் வாருங்கள், தூபிலை மீண்டு வாருங்கள். யுமத்திஉக்கும் மதான் ஹசனா, உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையிலே சுகத்தை அல்லாஹ் தருவான், வசதியை அல்லாஹ் தருவான், சந்தோஷத்தை அல்லாஹ் தருவான், பிரச்சனைகளை அல்லாஹ் தீர்ப்பான், எல்லா விதமான யுமத்தியவுக்கும் மத்தான் ஹசனா இலாஜலின் முசம்மா, நீங்கள் மூத்தா போகின்றவரை இலாஜலின் முசம்மா, இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்து மூத்தா போற வரைக்கும் சுகமா வாழணுமா, நிம்மதியா வாழணுமா, சந்தோஷமா வாழணுமா, வரக்கட்டா வாழணுமா, மதிப்பா வாழணுமா, மரியாதையா வாழணுமா? இஸ்திஃபார் செய்யுங்க, தௌபா செய்யுங்க. எனவே பஜ்ர் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் தஆலா யாரும் தூங்காதீங்க. எத்தனையோ உலக விஷயங்களுக்காக இரவு நேரங்களில் தூங்காம நம்ம இருந்திருக்கிறோம். அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேளுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள், குர்ஆன் ஓதுங்கள். ஓத தெரியாதவர்கள் ஓதுகின்ற குர்ஆனை காது தாழ்த்தி கேளுங்கள். ஆகவே இது அமல் செய்யக்கூடிய இரவு, இது பயான் செய்யக்கூடிய இரவு அல்ல. இருந்தாலும் கூட சில விஷயங்களை சொல்ல நாம் ஆரம்பிக்கும் போது நேரமும் கூடுதலாக ஆகிவிட்டது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த லைலத்துல் கத்ரை நமக்கு ஹயாத்துடைய இரவாக ஆக்கி நாம் கேட்கின்ற அத்தனை துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து இந்த இரவின் பரக்கத்தின் காரணமாக எப்படி நாம் அல்லாஹுடைய தர்பாருக்கு வரும் பாக்கியத்தை பெற்றோமோ, ஒவ்வொரு நாளும் 5 தடவை அல்லாஹுடைய தர்பாருக்கு வந்து அல்லாஹுடைய கடமையை தொழும் பாக்கியம் பெற்ற நல்ல அடியார்களாக இங்கே குழுந்திருக்கின்ற அத்தனை பேரையும் இன்ஷா அல்லாஹ் இந்த பயான் யாருடைய காதிலெல்லாம் விழுமோ அவர்கள் அத்தனை பேரையும் ஆக்குவானா என்று துவா செய்து என்னுடைய வார்த்தைகளை முடிக்கின்றேன். வாசிருதாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.